ஸோ இந்த ஆர்ச் வந்துட்டு சுதந்திர போராட்ட நூற்றாண்டு விழா முன்னிட்டு அதை சிறப்பிக்கும் வகையில் ஒரு ஆர்ச் எழுப்பியிருக்காங்க. அதுதான் இந்த ஆர்ச். ஸோ இந்த வழியில் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாநகராட்சியின் மத்தியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையை போய் சேரலாம். மலைக்கோட்டையில் ஒரு சிறப்பு என்னென்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு அருமையான இடம். உண்மையிலேயே இங்கே வந்து வீர மங்கை வேலு நாச்சியார் வாழ்ந்திருக்காங்க, புலித்தேவன் வாழ்ந்திருக்காங்க, இன்னும் நிறைய மன்னர்கள் இந்த மலையில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த ரோடு வந்து அந்த காலத்தில் நம்ம மன்னர்கள் போகிற ரோடாக இமேஜின் பண்ணி பாருங்களேன். குதிரைகள் போகிறதும், தீப்பந்தம் ஏரியை ஏந்திக்கிட்டு வீரர்கள் போகிறதும் ரொம்பவே நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். இது நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். இந்த ரோடு வந்து இன்னும் பள்ளமாக இருந்ததுங்க. நான் வந்து குட்டியாக இருப்பேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு கூட தெரியாது. இப்போ வந்து ஃபுல்லாகவே மேடாயிருக்கு. இந்த தார் ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் மேடாயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க திண்டுக்கல் மாநகராட்சி குடிநீர் வாகனங்கள் எல்லாமே நிற்குது. இது ஏன் இங்கே நிற்குது அப்படின்னா, மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஊற்றில் இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியை இந்த வாகனங்களை சேகரித்து நம்ம திண்டுக்கல் நகராட்சிக்குள்ளே தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக தான் இவங்க இங்கே நிற்கிறாங்க. இது ஒரு கார்பரேஷன் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நீர் மேலாண்மை திட்டத்தில் இதுவும் ஒன்று.